அனைவருக்கும் வணக்கம் ஆராயோகா மையத்திலிருந்து வேதா இந்த பதிவு கடும் காய்ச்சல் காய்ச்சலுக்கான ஒரு வீட்டு நிவாரணம் அதாவது உணவு மூலியமாகவே காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய ஒரு நிவாரண முறை சரி செய்து கொள்ளும் முறை அப்படின்னு சொல்லலாம் மூன்று நாட்களுக்கான உணவு முறை இது இந்த உணவு முறையில் முக்கியமாக சாத்துக்குடி ஜூஸும் தான் வரும் அதாவது மூன்று நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்க ஜுரம் வந்த நாளில் இருந்து வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது முதல் நாள் மூணு லிட்டர் அளவு இரண்டும் அதாவது இளநியும் சாத்துக்குடியும் சேர்ந்த சேர்ந்தனா கலந்து இல்லை மூணு லிட்டர் அளவு குடிக்கணும் அதாவது காலை முதல் இரவு வரை அது மட்டும்தான் எடுத்துக்கணும் தண்ணி தாகம் எடுத்ததுன்னா ஜீரக தண்ணி வச்சு குடிச்சுக்கலாம் ஒரு மூணு லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டு கால் ஸ்பூன் ஜீரகத்தை அதில் போட்டு ஆற வச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம் இடையில தண்ணி தேவைப்படும் போது இல்லைன்னா வெறும் ஜூஸ் மட்டுமே ஜூஸே தண்ணி தான் அதனால் அது மட்டுமே எடுக்கலாம் தேவைப்பட்டால் இந்த தண்ணியை எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா காலையில் ரெண்டு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் அதாவது பசி இருக்கோ இல்லையோ இதை கண்டிப்பாக குடிக்கணும் நல்லா கடும் காய்ச்சல் உள்ளவங்களுக்கு இது அதன் பிறகு ரெண்டு டம்ளர் இளநீ ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கழிச்சு அதன் பிறகு திரும்பவும் சாத்துக்குடி ஜூஸ் அப்புறம் இளநி இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ நீங்கள் மூணு லிட்டர் அளவுக்கு நீங்கள் எடுத்து முடிக்கணும் முதல் நாள் இரண்டாம் நாள் இதே போல் காலையில் சாத்துக்குடி ஜூஸ் அதுக்கப்புறம் அதன் பிறகு இளநீ இதை எடுத்துக்கணும் மதிய உணவாக ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் இல்லை நானூறு கிராம் இரநூறு கிராம் தக்காளி இரநூறு கிராம் வெள்ளரிக்காய் கூக்கம்பரு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டையும் ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி அப்படியே சாப்பிட்ணும் அதில் எதுவும் உப்பு மிளகுத்தூள்லாம் போட வேண்டாம் வெறும் தக்காளி வெள்ளரிக்காய் இது ரெண்டு மட்டும் சாப்பிடணும் மதிய உணவாக அதன் பிறகு மாலைக்கு மேலே திரும்பவும் சாத்துக்குடி ஜூஸ் ஏளனி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் இதே போல் காலையில் சாத்துக்குடி ஜூஸும் இளனையும் எடுத்துகிட்டே வந்து மதியம் அதே போல் உணவு திரும்பவும் தக்காளியும் வெள்ளரிக்காயும் சேலடாக சாப்பிடணும் குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ அது ரெண்டும் இரவு உணவு சிறுதானியத்தில் பண்ண சாதம் ஏதாவது வரகோ சாமியோ அந்த சிறுதானியங்களில் சாதம் வடித்து அதற்கு ரசம் நல்லா பூண்டு மிளகுலாம் போட்டு நல்லா ரசம் வச்சு அது இரவு உணவாக எடுத்துக்கணும் இந்த மூணு நாள் இதுதான் இதன் பிறகு ரொம்ப இருமல் இருக்குது சளி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆவி பிடிச்சிக்கலாம் இது கூடவே காலையிலையோ இரவோ ஒரு வேளை மூணு நாட்களும் தொடர்ந்து இரவு எடுக்கிறது ரொம்ப நல்லது தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இந்து உப்பு ஒரு குவாட்டர் லெமன் அதாவது லெமனை பாதியாக கட் பண்ணி அதில் பாதியாக கட் பண்ணி தோளோட அந்த தண்ணியில் போட்டு அப்படியே ஆவி பிடிக்கணும் இது அதன் பிறகு ஒரு கஷாயம் இந்த கஷாயத்தை முதல் நாளிலிருந்து மூணு மூணு நாட்களுமே இந்த ஜூஸ் எடுக்கும்போது நடு இடையில இடையில் ஒரு ஐம்பது எம்எல் இந்த கஷாயத்தை குடிக்கணும் ஐந்து வேலை ஒரு நாளைக்கு ஐந்து வேலை இந்த கஷாயத்தை குடிக்கணும் அந்த கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி துளசி ஒரு இ ஒரு விரல் கட்டை அளவு உள்ள இஞ்சி துண்டு தோல் செய்விட்டு எடுத்துக்கணும் அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சுத்தமான மஞ்சள் தூள் அதன் பிறகு ஐந்து கிராம்பு ஐந்து எண்ணிக்கை கிராம்பு அதன் பிறகு அரை ஸ்பூன் ஓமம் இந்த ஓமம் இது என்ன இந்த ஐந்து பொருட்களையும் எடுத்து ஒரு மிக்ஸியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் கம்மியாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் அரைச்சி அதை எடுத்து ஒரு ஃப்ளாஸ்கில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ளாஸ்க்கு வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அதில் ஊற்றிட்டு அதன் பிறகு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டு அந்த தண்ணியை அந்த ஃப்ளாஸ்கில் இந்த அரைச்சி வச்சுருக்க கஷாய பொருட்களோடு ஊற்றி கலந்து வச்சுக்கணும் கலந்து அதிலே மூடி வச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஒரு ஐம்பது எம்எல் வடிகட்டி குடிக்கணும் அதை பெரியவங்களாக இருந்தால் ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல்னால் கால் டம்ளர் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் ஒரு இருபது எம்எல் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை மூன்று நாளுக்கு எடுக்கணும் இந்த உணவையும் இந்த கஷாயத்தையும் எடுக்கும்போது இது ஆகும் சீதபேதி ஆகும் அதாவது சீதளம் ஆகும் சீதளம்னா மலம் அதிகமாக போகும் லூஸ் மோஷன் ஆகும் அது கொஞ்சமாக போகும் ஒரு சில பேருக்கு அது தேவையில்லாத கழிவுகள் வெளியில் போகிறது தான் அது போடுறதுக்கானங்க எதுவும் பயப்பட வேண்டாம் அது இயல்பு தான் இது இந்த உணவுகள் எடுக்கும்போது அது நடக்கிறது இயல்பு தான் இந்த கஷாயத்தையும் உணவு முறைகளையும் கடைப்பிடிக்கும்போது உங்களுக்கு மஞ்சள் பூசணி விதை அது கிடச்சிதுன்னா அதில் ஒரு பத்து பத்து காலையிலையும் ஒரு பத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடணும் ஒருவேளை எடுத்தால் போதும் காலை மட்டும் இது எடுக்கும்போது காலையில் முதல் உணவாக மஞ்சள் பூசணி விதையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜூஸுங்களையும் குடிச்சிட்டு இந்த கஷாயத்தையும் எடுத்துக்கலாம் இது எப்பேற்பட்ட கடும் காய்ச்சலாக இருந்தாலும் மூன்று நாட்களில் முழுமையான நிவாரணம் கிடைக்கும் உடல் வலி இருந்ததுன்னா ஒரு வாரம் ஏழு நாள் இருந்துட்டு தான் வலி மெது மெதுவாக தான் குணமாகும் மற்றபடி காய்ச்சல் இதெல்லாம் ரொம்ப சுலபமாக இதில் குணப்படுத்திக்கலாம் இது ரொம்ப நல்ல அனுபவபூர்வமாக இங்கே கொடுத்து பார்த்து அவங்க வைத்து தான் இந்த அனுபவ பகிர்வாகவே இதை பகிர்கிறேன் வாழ்த்துக்கள் ஆராய் யோகா மையத்திலிருந்து வேதா